ஆசிரியர்கள். நமக்கு தெரிந்தது எல்லாம் ஆசிரியர் என்று சொன்னால் உலகத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்களாக இருக்கலாம், இல்லை சிறு வயதில் நமக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்று நாயகம் அறிமுகப்படுத்துகிறார்கள். பெருமானாரை ரசூலுக்காகவே தன்னை பற்றி சொல்லும் பொழுது அப்படித்தான் சொல்லவும் செய்கிறார்கள். இன்னமா வாய்ந்து வாழ்க்கைமா, நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதெல்லாம் ஆசிரியனாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அனுப்பிய நோக்கத்தில் நான் ஒரு ஆசிரியன் எடுத்தே எடுத்து சொல்கிறார்கள். தற்காலத்தினுடைய சூழ்நிலை நமக்கு தெரியும், குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் நான் அடிக்கடி சொல்வதற்கு ஒரு காலத்தில் இருந்தது பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் வர வேண்டும் என்பதற்காக, பிள்ளைகள் பெரியவருடன் எப்படி பேச வேண்டும் என்று தெரிவதற்காக பள்ளிக்கூடங்களில் அனுப்புவார்கள். கல்வி வருகிறதோ இல்லை, எனது பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் வர வேண்டும் என்று அனுப்புவார்கள். தற்போது அப்படியே இது கொஞ்சம் மாறி இப்பொழுது என்னுடைய பிள்ளைக்கு ஒழுக்கம் வருகிறதோ இல்லை, எனது பிள்ளைக்கு நல்ல கல்வி வேண்டும், அவன் நல்ல இடத்தில் நாளை இருக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். இதனுடைய சூழ்நிலை தான் இன்று கல்விகள் ஏராளமாக ஆக்கப்பட்டது. ஆனால் கல்வியை முடித்து வெளிவரக்கூடிய அந்த மாணவர் நல்லொழுக்கமுடையவராக ஆகிறார் வருகிறார் என்றால் சொல்ல முடியவில்லை. பெரும்பெரும் கல்வியாளராக ஆகி வெளிவருகிறார்கள், ஆனால் சின்ன சின்ன ஒழுக்கங்களும் கூட தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தை உட்படுத்தி கூட நாம் பேசலாம். இதற்கு காரணம் ஆசிரியர்கள் அமைவதனால் தான் அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய சூறாக இருக்கட்டும், நாலேஜாக இருக்கட்டும், அவருடைய மொத்த வாழ்க்கை அந்த ஆசிரியருடைய கையில் இருக்கிறது. அந்த ஆசிரியர்கள் அந்த மாணவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு எப்படி பெற்றோர்கள் இருக்கிறார்களோ அது போல இன்னும் அதிகமாக சொன்னால் அதற்கு ஒரு படி மேலே ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக பார்ப்பது தங்களுடைய ஆசிரியர்கள் தான் பார்க்கிறார்கள். எனவேதான் நாம் இப்பொழுது அதிகமாக அதை சொல்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசிரியர்கள் அதிகமாக இருப்பதனால் நாம் படிக்கக்கூடிய அந்த படிப்பு பிள்ளைகளுடைய உலக கல்வி எப்படி அவர்கள் போதிக்கப்படுகிறது என்பதை கொஞ்சம் பெற்றோர்களாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த பிள்ளை எப்படியும் ஆசிரியராக மாற்றப்படலாம். என்ன சொன்னாலும் அந்த ஆசிரியர் சொல்வதை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் ஆகி போகலாம். அவ்வளவு தத்துவம் ஒரு ஆசிரியருக்குள்ளே இருக்கிறது. பெருமானார் அப்படித்தான் ஒரு ஆசிரியராக உலகத்திற்கு வகித்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் சஹாபாக்களை கொடுத்து அவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய முறையே தனியாக இருக்கும். பொதுவாகவே எல்லா கிளாஸ்லையும் போய் பார்க்க போனால் வகுப்பறையிலும் ஒரு ஐந்தாவது படிக்கக்கூடிய ஒரு ஒரு ஐந்து வயதுடைய மாணவனோ ஆறு வயதுடையவரோ படிக்கக்கூடிய கேஜி செக்ஷனோ யூகேஜியோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ படித்தால் அதற்கு ஒத்த வயதுடைய மாணவர்கள் தான் இருப்பார்கள். அதற்கு தகுந்தவாறு தான் ஆசிரியருடைய பேச்சு எல்லாம் இருக்கும். ஆனால் பெருமான சகோதரத்திடம் ஆசிரியராக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஐந்து வயதுடைய சிறுவன் இருப்பான், இருபது வயதுடைய வாலிபர் இருப்பான், அதற்கு மேல் நாற்பது வயது இருக்கும், அறுபது வயது இருக்கும். பெருமானாருடைய பேச்சு எல்லோருக்கும் புரிவதை போல இருக்கும். நாயகத்துடைய அற்புதங்களில் அல்லாஹ் அப்படி ஒரு அற்புதத்தை கொடுத்தான். உலக ஆசான் நாயகம் அவர் பேசினால் எல்லோருக்கும் விளங்கும். அப்படி ரசூலுல்லாஹி அல்லாஹ் ஆக்கினான். ரசூலுல்லாஹுடைய ஆசிரிய பணி என்று தனியாக எடுத்து நாம் பேசலாம். எல்லா விதத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பாக செய்தார்கள். அதற்குள் போவதற்கு முன்னால் ஒரு ஆசிரியர் உடைய மாணவர் ஒரு ஆசிரியரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த முறை தவறியதால் எத்தனையோ பள்ளிகளில் ஆசிரியர்களை தவறாக சித்தரித்தல், ஆசிரியர்களுக்கு சரியாக மதிப்பு கொடுக்காமல் இருத்தல் என்றெல்லாம் கேள்விப்படுகிற காரணம் அந்த பிள்ளைகளுக்கு ஆசிரியருடைய சிந்தனை சரிவரையில்லை. காலத்தில் பெற்றோர்களை கூட சொல்வார்கள், அனுப்பி வைக்கும் பொழுது ஆசிரியர்கள் கண்டிக்கும்படி நீ நடந்து கொண்டாதே என்று சொல்வார்கள். அப்படி சொல்லி அனுப்புவதனுடைய பின்னால் அந்த மாணவர் மிகப்பெரிய ஆசனாக ஆகி போகிறார். தற்காலத்தில் அதே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கண்டித்தால் என்னிடத்திலே வந்து சொல் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அதனுடைய பின்னணியில் அந்த மாணவன் அவனுடைய கருத்து எப்படி அமைந்து விட்டதென்றான். மாணவர்களுக்கெல்லாம் ஆசிரியர் என்றால் அவர் கல்வியை போதிக்க வேண்டியும், கல்வி சம்பந்தமாக ஏதாவது சொன்னால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், மற்ற ஒழுக்க சம்பந்தமாக ஆசிரியர்கள் பேசுவது கூடாது, பேசினால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ரீதியிட்டு இந்த இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் ஆக்கப்பட்டதினால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிதைந்துள்ளது.
அதனால கொஞ்ச நாள் முன்னாடி நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு நடந்த நிகழ்வு, ஒரு ஆசிரியர் தொடர்ந்து அந்த மாணவருக்கு சொல்லிக் கொண்டே வந்தா, உன்னுடைய இந்த ஹேர் கட்டிங், இந்த முடி வெட்டுதல் சரியில்லை, கொஞ்சம் முடி இங்கேயும் அங்கேயும் விட்டு பார்ப்பதற்கே சரியில்லாத மாதிரி வெட்டி வருகிறாய் என்று தொடர்ந்து கண்டித்து கொண்டு தான் வருகிறார். அடிக்கவில்லை, ஏற்கவில்லை, தொடர்ந்து கண்டித்து கொண்டு வருகிறாய். அதனுடைய விளைவு அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனது ஒழுக்கத்திற்குள்ளேயே ஆசிரியர் வருகிறார், அதை என் பெற்றோரும் கூட கேட்கவில்லை, இவர் யார் கேட்பதற்கு என்பதை அவன் மனது ரீதியாக பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். இதற்கான காரணம், எனவே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்தால்தான் கல்விக்கூடங்கள் எல்லாம் மேலோக்கப்படும், கல்விக்கூடங்கள் எல்லாம் உதவி உயர இடத்திலே இருக்க முடியும். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேரவில்லை என்றால் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய ஒழுக்கம் டிசிப்ளினை எந்த கட்டத்திலும் காண முடியாது. ஜுமா வேளைக்கு இதெல்லாம் நாம் பேசுவதற்கானவர்கள்தான். நாம் பிள்ளைகளுடைய படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுடைய சிந்தனைகள் நமக்கு வேண்டும். அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட கல்விகளை கற்று வருகிறார்கள் என்ற அறிவு நமக்கு வேண்டும். படித்து கொடுக்கிறோம் என்று நாம் ஒதுங்கிவிடக் கூடாது. பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களும் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை நாம் பார்க்க வேண்டும். இஸ்லாம் அப்படி எடுத்து சொல்கிறது, ஆசிரியர்களை உயரத்தில் எடுத்து பிடிக்கிறது. இப்படியே சொல்வார்களாம், எனக்கு ஒரே ஒரு எழுத்து கற்றுக் கொடுக்கக்கூடிய அவருடைய ஆசிரியருக்கு நான் அடிமையாகி போகிறேன் என்று சொல்வார்கள். அப்ப இஸ்லாம் எப்படி ஆசிரியர்களை எடுத்து சொல்கிறது, ஆசிரியருக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் எப்படி எடுத்து கொடுக்கிறது, ஆசிரியருக்கு எவ்வளவு சிதுமாற்றங்கள் எவ்வளவு பணிவிடமே செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. மதரசாக்களில் வந்து பாருங்கள், அழகாக ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், அவர் ஆசிரியர் எதையும் மாணவரிடமிருந்து எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று உஸ்தாதுமார்கள் மதரசாக்களில் எந்த மாணவரையும் கட்டுப்படுத்தியதாக வரலாறு கிடையாது. எனக்கு இதை செய்யவில்லை என்றால் மதரசாக்களை விட்டு நான் உன்னை நீக்கி விடுவேன் எந்த உஸ்தாதும் சொன்னது கிடையாது. அந்த மாணவர்கள் பார்த்து பார்த்து படித்து வளர்கிறார்கள். எங்களுடைய ஆசிரியர்கள் பாட அறையிலிருந்து வெளியே வந்தால் அவர்கள் சிறப்பு அணிவதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டு திரும்புவார்கள் என்பதற்காக மதரசாக்களில் பயிலும் மாணவர்கள் ஆசிரியருடைய சிறப்பை திருப்பி வைப்பார்கள். எவ்வளோ பெரிய மதரசாக்களை போய் பார்த்தால் தெரியும், எல்லா பள்ளிங்க அந்த வகுப்பறைக்கு முன்னால் ஆசிரியருடைய ரூமுக்கு முன்னால் அவங்க செருப்பு திரும்பி இருக்கும், அவங்க போடுற மாதிரியே இருக்கும். அப்ப எது ஆசிரிய பணி, எப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்க வேண்டும், இதையெல்லாம் இதையெல்லாம் கட்டாயப்படுத்தி அந்த மாணவர்களுக்கு திணிந்து கொடுக்கப்பட்டதல்ல, அந்த மாணவர்களே உணர்ந்து செய்யக்கூடிய சிறுமாத்துகள் பணிவிடைகள். ஆசிரியர்கள் முன்னுக்கு வந்தால் மாணவர் முன் நடந்து போக மாட்டார். மதரசாவுக்குள்ளே நாங்கள் போனால் அங்கு ஆசிரியர் தான் பக்கத்திலே போய் பேசுவதற்கு பயப்படுவோம், ஒரு மரியாதை. அந்த அதெல்லாம் இன்று எடுக்கப்பட்டதினால் நேருக்கு நேராக ஒரு ஒரு உஸ்தாத் என்று எனது ஆசிரியர் என்ற அந்த கண்ணியம் இல்லாமல் அவருடைய பேச்சுக்கு சரிசமமாக பேசக்கூடிய நிலை, இது மீறி மீறி போனதனுடைய விளைவு ஆசிரியர்கள் இன்று ஒரு சில தினங்களுக்கு முன்னால் சார்கண்டில ஒரு மரத்தில் கட்டி வைக்கப்பட்டு அடிக்கப்பட்டிருக்கிறார். ஒழுக்கம் சரிவரைக்காததினால் வந்த விளைவு. எனவே நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய சரியத் சொல்லக்கூடிய ரீதியில் பார்க்க போனால் எல்லா நேரங்களிலும் சரியத் இஸ்லாம் நமக்கு அந்த ஒழுக்கத்தையும் ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக சரியாக வகுத்து கொடுக்கும். எனவே நாம் கொஞ்சம் நம்முடைய பிள்ளைகளுடைய ஸ்கூல்களிலும் நம் பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்லூரிகளிலும் ஆராய வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு சம்பந்தமாக இந்த எத்தனையோ விஷயங்களில் பிள்ளைகள் தவறி வழிமாறி போகுவதும் ஸ்கூல்களினாலும் காலேஜினாலும் எத்தனையோ செய்திகள் நாளுக்கு நாள் கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம். எனவே கொஞ்சம் பெற்றோர்கள் அதில் கருத்தில் கொண்டு ஆசிரியர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படும் என்றால் உண்மையில் மாணவர்கள் நல்ல முறையிலே ஒரு